ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு பப்ஜி மொபைல். நான் தான் உங்கள் பையன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க? நான் நோட் ப்ரோ பார்ட் 2 பார்க்க போகிறீங்க. கைஸ் வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க வீடியோ பார்த்துட்டு, அதனால் சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் 100 சப்ஸ்கிரைப் கூட ரீச் பண்ணல. இந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா அது 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் மேபி. அதுக்கப்புறம் கிளிச்சஸ் வீடியோ வரும் மேபி நெக்ஸ்ட் ஐ திங்க் டுமாரோ இல்லைனா டே ஆஃப்டர் டுமாரோ வரும் கிளிச்சஸ் வீடியோ வரும். நான் அதை மேபி அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. மிராமர் கிளிச்சஸ் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது, நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைரோ பிளேயராக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கைரோவில் வந்து நான் காட்டுறேன் பாருங்க, மோஸ்ட்லி இந்த ரெட்டா டெல்லோகிராஃபி அப்புறம் 2x கூட ஓரளவுக்கு ஓகே, பட் ரெட்டா டெல்லோகிராஃபி அப்புறம் தேர்ட் பர்சன் கேமரா நோஸ்கோப் இதை மட்டும் முடிஞ்சளவுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக வச்சுக்கோங்க கைரோ பிளேயர்ஸாக இருந்தால். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேமில் வந்து அந்த கைரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேம் ஃபோனை மூவ் பண்ணாலே போதும், ஃபோனை அப்படி திருப்பினாலே போதும், ஃபோனை டேர்ன் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து தம்மை வச்சு திருப்பணும்லாம் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதான் டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஹெட் ஷாட் லெவல் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? அதனால் ஹெட் ஷாட் லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹெட் ஷாட் லெவல் இந்த இடத்துல கரெக்டாக அந்த சிவத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே தான் ஸ்கோப் போட்டு கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஹெட் ஷாட் லெவல்லே ஸ்ப்ரே பண்ணுங்கள். மறுபடியும் கான் ஷிஃப்ட் பண்ணி இதே போல் நீங்கள் ஒரு 2-3 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒரு 1/2 hours ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்புறம் ஹெட் ஷாட் லெவல் ஈஸியாக இனிமே மேலே ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஹெட் ஷாட் லெவல் மட்டும். டிப் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, வேஸ் ஜம்ப் அண்ட் க்ரௌச் ஃபயர். ஓகேங்களா? ஜம்ப் பண்ணுங்கள், க்ரௌச் பண்ணுங்கள், ஃபயர் பண்ணுங்கள். இனிமே இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? மறுபடியும் கான் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. ஜம்ப் அண்ட் க்ரௌச் ஃபயர். இதே போல் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜம்ப் அண்ட் க்ரோச் ஃபயர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். கரெக்டாக அடிக்க ட்ரை பண்ணால் ஃபஸ்ட்டாக அடிக்க ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஈஸியாக. 4 பார்த்தீங்கன்னா ஜம்ப் அண்ட் ப்ரோன் ஃபயர். ஜம்ப் பண்ணுங்கள், ப்ரோன் பண்ணுங்கள், ஃபயர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதான் டிப் நம்பர் 4, ஜம்ப் அண்ட் ப்ரோன் ஃபயர். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். மோஸ்ட்லி எதுக்கு ப்ரோன் பண்ணுறோன்னா எனிமையால் ஸ்பாட் பண்ண முடியாது ப்ரோன் பண்ணிட்டீங்கன்னா, அதனால தான் ப்ரோன் பண்ணிக்கிறோம். அதனால தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்ப் பண்ணி ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு அப்புறம் ப்ரோன் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு 2-3 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க டெய்லியும். அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கற்றுக்க போகிறீங்க இப்போ தான். ஓகேங்களா? இந்தமாதிரி சென்டர் பொசிஷனில் நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு முதல் இதை ஃபயர் பண்ணுங்கள். அப்புறம் சடனாக பின்னாடி ப்ரோன் பண்ணிவிட்டு அதை ஃபயர் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஃபயர் பண்ணிகிட்டே இருங்க, அப்புறம் பேக் சைடில் வச்சு. இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி கைரோ பிளேயர்ஸ் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், ரிஃப்ளெக்ஷன் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் பார்த்து அந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க, நீங்களும் அதை கண்டிப்பாக ப்ரோவாக மாறிடுவீங்க ஒரு நாள். ஐ வில் டெஃபினெட்லி ஷுர். ஓகேங்களா கைஸ்? சி யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய் பாய்.